இந்த உலகத்தில் மனிதர்களாகட்டும் மிருகங்களாகட்டும் எல்லா உயிரினங்களுக்குமே பொதுவாக இருக்கிறது இந்த ஆசை அப்படிங்கிறது தான். ஆசை இல்லாத மனிதர்களை நம்ம பார்க்கவே முடியாதுங்க. எல்லா மனிதர்களுக்குள்ளேயுமே ஏதாவது ஒரு சின்ன ஆசை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த ஆசை எப்போ பெரிய ஆபத்தாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்போ பேராசையாக மாறுதோ அந்த சமயத்தில் தான். பேராசைப்படுறதுனால என்னென்னலாம் இழப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவருக்கு நிறைய சொத்துக்கள் இருந்துச்சு, நிறைய காசு பணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தார். ஆனால் என்னென்னா, அவருக்கு வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது. மற்றவங்கிட்ட எப்படியாவது அவங்களுடைய பொருட்களை அபகரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அதிகமாக இருந்துச்சு. ஒரு சமயம் என்னாச்சுன்னா, அவருடைய பையில் 50 தங்க நாணயங்களை எடுத்துக்கிட்டு ஒரு ஊர்லேருந்து இந்த ஊருக்கு பயணம் மேற்கொண்டுக்கிட்டு இருந்தார். இப்போ வர வழியில் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பையை வந்து மிஸ் பண்ணிட்டார். அவர் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பையை வந்து காணோம் அப்படின்னிட்டு. ரொம்ப பதறி போயிட்டார். அவரும் வந்த வழி எல்லாமே தேடுறாரு, வீட்டில் எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாரு. எங்கே தேடி பார்த்தாலுமே அந்த பையை காணலை. இப்போ அந்த பையக்குள்ளே 50 தங்க நாணயங்கள் வேலை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருக்காரு. அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு போயிட்டு அவர் வந்த வழியில் எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் எங்கே தேடியுமே அந்த பையை கிடைக்கவே இல்லை. இப்போ மற்றவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பையில் வந்து நிறைய பொருட்கள்லாம் வச்சுருக்கேன், கொஞ்சம் தேடி கொடுங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாரு. அந்த பையில் தங்க நாணயம் வச்சுருந்தேன் அப்படிங்கிறத வந்து யாருக்கிட்டையும் சொல்லலை. இப்படியே ஒரு சில நாட்கள் கடந்து போகுது. அவரும் அந்த பையை வந்து தேடிக்கிட்டே தான் இருக்கிறாரு. இப்போ என்னாச்சுன்னா, அவருடைய வீட்டிலே வேலை செய்கிற ஒரு வேலையாள் இருக்கார் பார்த்தீங்களா, எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாரு, எங்கே தேடியுமே கிடைக்கல. அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவருடைய வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவருடைய பொண்ணு புதுசாக ஒரு பையை எடுத்துக்கிட்டு வந்து, அப்பா இந்த பையன் நான் வர வழியில் பார்த்தேன், இதில் என்ன இருக்குன்னு தெரியல, யாருதுன்னு தெரியல, எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த பையை அவர் வாங்கி பார்க்குறாரு. பார்க்கும்போது தெரியுது அது வந்து ஒரு விலை உயர்ந்த பையன் அப்படின்ட்டு. சரி என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே திறந்து பார்க்குறாரு. உள்ளே பார்த்தா அந்த 50 தங்க நாணயங்கள் உள்ளே இருக்குது. சரி இந்த பையன் வந்து நம்மளுடைய முதலாளியோட பையன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வேக வேகமாக அந்த பையை எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த முதலாளிக்கிட்ட கொடுக்குறாரு. அந்த பணக்காரருமே அந்த பையை ரொம்ப மகிழ்ச்சியோடு வாங்கி பார்க்குறாரு. இது என்னோடய பை தான்ப்பா கொடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே செக் பண்ணி பார்க்குறாரு. உள்ளே பார்த்தீங்கன்னா அவர் நினச்சது போலவே அந்த 50 தங்க காசுகளுமே அப்படியே இருக்குது. இப்போ இந்த பை வந்ததுக்கப்புறமா தான் இவருக்கு ஒரு யோசனை தோணுது. நாம் ஏன் இந்த வேலையாள்கிட்ட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்போ சிரிச்சுக்கிட்டு இருந்தவர் டக்குன்னு கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. என்னப்பா, நான் வந்து இந்த பையில் 75 தங்க காசுகளை வச்சுருந்தேன், ஆனால் இதில் 50 தான் இருக்குது, மீதி 25 தங்க காசுகள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக அவர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டார். அந்த வேலையாளுக்கு ஒன்றும் புரியலை. ஐயா இந்த பையன் வந்து என்னுடைய பொண்ணு தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, அதை நான் செக் பண்ணி பார்த்தேன், நானுமே எண்ணி பார்த்தேன், அதில் எண்ணி பார்க்கும்போது 50 தங்க காசுகள் தான் இருந்துச்சு, இதை தவிர்த்து அதில் வேறு எதுவுமே இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இவருமே இவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்கிறாரு. ஆனால் என்ன சொல்லாலுமே அந்த முதலாளி வந்து கேட்குறதா இல்லை. இல்லைப்பா, நீ வந்து என்னை ஏமாற்ற பார்க்குற, அந்த 25 தங்க காசுகளுமே மரியாதை கொடுத்துரு, இல்லைன்னா பார்த்துக்க நான் வந்து நீதிபதிக்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி மிரட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன சொன்னாலுமே அவருமே அதை வந்து ஒத்துக்கிறதா இல்லை. இப்போ ரெண்டு பேரும் அந்த ஊரில் இருக்கிற ஒரு நீதிபதியை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த நீதிபதியை மீட் பண்ணி அவர்கிட்ட எல்லா விஷயங்களுமே சொல்கிறாங்க. அவருமே எல்லாத்தையும் கேட்குறாரு. கேட்டு முடிச்சுட்டு இப்போ அந்த வேலையாள்கிட்ட மறுபடியும் கூப்பிட்டு கேட்குறாரு, என்னப்பா உன்னுடைய முதலாளி இப்படி சொல்கிறாரு, அதில் 75 தங்க காசுகள் இருந்துச்சு, ஆனால் இப்போது 50 தான் இருக்குது, மீது 25 நீ வந்து எடுத்துக்கிட்டதாக சொல்கிறாரு, இதுக்கு நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வேலையாள் வந்து, இல்லைங்கய்யா நான் வந்து அந்த பையை எடுக்கலை, என்னுடைய மகள் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க, அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க, நான் செக் பண்ணி பார்த்தேன், அதில் 50 தான் இருந்துச்சு, நீங்கள் வேணா என்னுடைய மகள்கிட்ட கூட கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. உடனே இவருமே அடுத்து அந்த பணக்காரரை கூப்பிட்டு கேட்குறாரு. ஆனால் அவர் அது சொன்னதை தான் திரும்ப திரும்பி சொல்கிறாரு, ஐயா நான் வந்து 75 தங்க காசுகள் வச்சுருந்தேன், இப்போ 50 தான் இருக்குது, மீது 25 வந்து அவர் திருடிட்டாரு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு.
இப்போ கடைசியாக அந்த நீதிபதி வந்து அந்த வேலையாளரோட மகளை கூப்பிட்டு பேசுகிறாரு. இப்போ அந்த சின்ன பொண்ணு எப்படியும் பொய் சொல்லாது அப்படிங்கிற நம்பிக்கையில் என்னமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த பொண்ணுமே, ஐயா நான் வந்து பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு பையை பார்த்தேன், அந்த பையை கொண்டு வந்து எங்கள் அப்பா கிட்ட கொடுத்துட்டேன், எங்கள் அப்பா செக் பண்ணும்போது அதில் ஒரு சில தங்க காசுகள் இருந்துச்சு, நாங்கள் ரெண்டு பேர் தான் எண்ணி பார்த்தோம், நாங்கள் எண்ணி பார்த்ததில் 50 தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. இப்போ எல்லாருடைய விவாதத்தையுமே கேட்டுட்டு இப்போ கடைசியாக ஒரு முடிவுக்கு வராரு. எல்லோரும் ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பணக்காரருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எப்படியும் இன்னும் 25 தங்க காசுகள் வாங்கி கொடுத்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் அவருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த பணக்காரர்கிட்ட, இங்கே பாருங்கப்பா, இந்த பையன் வந்து உங்களுக்கு சொந்தம் கிடையாது, ஏன்னா நீங்கள் சொன்னதுபடி உங்களுடைய பையில் 75 தங்க காசுகள் இருந்துச்சுன்னு சொன்னீங்க, ஆனால் இந்த பையில் 50 தான் இருக்குது. அப்படின்னா இந்த பையன் வந்து வேறு ஒருத்தரோட பையன் இருக்கலாம், நீங்கள் வச்சுருந்த பையன் மாதிரி வேறு யாரும் ஒருத்தர் வச்சுருந்துருப்பாரு, அதில் வந்து 50 தங்க காசுகள் வச்சுருந்துருப்பாரு, அந்த பையன் தான் இந்த வேலையாளோட மகள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதனால் ஒன்றும் கிடையாதுப்பா, இந்த ஊரில் வந்து மறுபடி நான் ஒரு தண்டூரை போட்டு எல்லார்கிட்டையும் சொல்ல சொல்கிறேன், இந்த மாதிரி இதேமாதிரி பையில் 75 தங்க காசுகள் இருக்கும், அந்த மாதிரி பை யாருக்காவது கிடைச்சா உடனே கொண்டு வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்டூரா போடுறேன், நீங்கள் இப்போ வந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் அனுப்பி விட்டுறாரு. இப்போ அந்த பையன் வந்து யாருக்கு கிடைச்சிச்சோ அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையாள்கிட்டேயே அந்த பையையும் அந்த 50 தங்க காசுகளையும் கொடுத்து அனுப்பி விட்டுறாரு. இப்போது அந்த பணக்காரருக்கு ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றமாக போயிடுச்சுங்க, ஏன்னா 50 தங்க காசுகள் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தார். தொலைந்த காசு கிடைச்சுமே அதை வந்து அவரால் திரும்ப பெற முடியலை, அவருடைய பேராசையினால் கிடைச்சதுமே அவர் கையை விட்டு போயிடுச்சு. இப்போ இந்த கதையில் வந்தது போல தாங்க, நம்மளில் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப பேராசைப்பட்டுக்கிட்டு இருப்போம், அந்த பேராசையின் காரணமாக நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே மாறிடும், நல்ல செயல் எதுவுமே செய்ய மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தீய செயல்கள் உள்ளே போயிடுவோம். இப்படி ஆரம்பிக்கிறது தாங்க இந்த சிட் கம்பெனி ஃப்ராடு, அப்புறம் இந்த ஆன்லைன் மோசடி, இந்த மாதிரின்னு சொல்லிட்டு பல விதமான வழிமுறைகளில் மக்களை வந்து ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேராசை தான். மக்களுமே ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதிகமான லாபம் வருது அப்படிங்கிற அந்த பேராசையினால தான் எல்லா மக்களுமே அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, கடைசியில் அது வந்து ரொம்ப பெரிய ஒரு இழப்பாக தான் போய் முடியுது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.